கவர்ச்சி உடையில் நடிகை வரலட்சுமி சரத்குமார். முத்தமாய் பார்த்து உருகும் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் நடிப்பில் வெளியான போடா போடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை வரலட்சுமி. இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்று ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. வரலட்சுமி 1985 பெங்களூரில் பிறந்தார். இவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரின் மகள். இவர் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இந்தி நடிகர் அனுபவேர் நடத்தும் ஒரு திரைப்பட்டறையில் சேர்ந்து முறைப்படி நடிப்பை கற்றுக்கொண்டார். பின்னர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் போடா போடி படத்தில் சிம்பு தோடியாக நடித்தார். இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல அறிமுக படமாக இருந்தது. இதைத் தொடர்ந்து கன்னடத்தில் மிச்சா சுதீப்பிற்கு தோடியாக நடித்தார். பின்னர் இயக்குனர் பாலா இயக்கத்தில் தாரை தப்பட்டை படத்தில் நடித்திருந்தார். இப்படம் இவருக்கு பல பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்று தந்தது. விஜய் சேதுபதி நடித்த விக்ரம் வேதா படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த படத்திற்காக இவர் சிறந்த துணை நடிகைக்கான விருதை வென்றார். பின்னர் விஷாலின் சண்டை கோழி 2 மற்றும் இயக்குனர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த சர்கார் படத்தில் வில்லியாக நடித்து கலக்கினார். தற்போது வெல்வெட் நகரம் படத்திலும் சிறப்பாக நடித்துள்ளார். இந்த நிலையில் நடிகை வரலட்சுமி கண்ணாமூச்சி என்ற படத்தை இயக்க போவதாக அறிவித்துள்ளார். இவர் சமூக வலைதளங்களில் அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். தற்போது கவர்ச்சியான உடையில் இடுப்பை காட்டி கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இயக்குனர் பார்த்திபன் இயக்கத்தில் ஆர் ரகுமான் இசையில் ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்டு வெளியான படம் இரவின் நிழல். இளம் நடிகைகளாக பிரிகிதா, பிரியங்கா, ரேகா நாயர் போன்ற நடிகைகள் அறிமுகமாகி நல்ல வரவேற்பு பெற்றுள்ளனர். ஆனால் நடிகர் சரத்குமாரின் மகள் வரலட்சுமி சரத்குமார் பிரேம குமாரி என்ற சாமியார் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். படத்தில் அவரின் கதாபாத்திரத்தை பற்றி வெளியில் யாரும் பேசவில்லை. முன்னணி நடிகையாகவும் வெள்ளி கதாபாத்திரத்திலும் நடித்து வரும் வரலட்சுமி அவரின் கதாபாத்திரம் குறித்து பெரிய கருத்துக்களோ விமர்சனங்களோ வரவில்லை. அப்படியொரு ரோலை கொடுத்து பார்த்திபன் அவரை ஏமாற்றி இருக்கிறார். படத்தில் தம்மியாக அதிலும் கதைக்காக அவரை தேர்ந்தெடுத்துள்ளார் இயக்குனர் பார்த்திபன். அடையாளம் தெரியாமல் மாறிப்போகியதால் இனிமேல் என்னதான் செய்வது என்று தெரியாமல் யோசித்து வருகிறார் நடிகை வரலட்சுமி. சரத்குமார் மகளுக்கே இப்படியொரு நிலையா என்று ஆதங்கமான கருத்துக்களை நெட்டிசன்கள் கூறி வருகிறார்கள். மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.